ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே எல்லா தெய்வ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், இதுவரை நம்மை கிருபையாய் நடத்தி இருக்கிறார், இந்த நாளும் நடத்த அவர் போதுமானவர். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக திரும்பலாம். ஏசாயாவுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 32:15. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும், அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். Isaiah chapter 32 verse 15, until the spirit is poured upon us from on high and the wilderness becomes a fruitful field. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அது அப்படியே இருக்கும். இது ஆவியானவருடைய ஊற்றுதல், நிரப்புதல் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதை குறித்து சொல்லுகிறது என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தின் தொடர்ச்சி இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல் வழியாகும். இன்றைக்கு ஒருவேளை ஒரு வனாந்திரத்தின் நிலையில் போய்கொண்டிருக்கலாம். வாழ்க்கையே ஒரு வனாந்திரம் போல, வாழ்க்கையே ஒரு வறட்சியை போல, வாழ்க்கையை வாழ்வதற்கு எந்த ஒரு அடிப்படையாக எந்த ஆதாரமும் இல்லதனால் ஒரு வேதனையோடு இருக்கிற தேவ பிள்ளைக்கான வார்த்தை இது. உன்னதத்திலிருந்து ஆவியானவர் ஊற்றப்படும் மட்டும்தான் அப்படி இருக்கும். அது எப்பொழுது ஊற்றப்பட்டதோ அது வனாந்திரம் செழிப்பாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே அந்த வல்லமை, உன்னதத்தில் இருக்கிற அந்த வல்லமை தான் காரியங்களை மாற்றப் போகிறது. உன்னதத்திலிருந்து ஊற்றப்படுகிற அந்த ஆவியானவருடைய வல்லமை தான் உங்களுக்கான வனாந்திரத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி அங்கு பெரும் மழையையும் ஊற்றுகளையும் கொண்டு வரப்போகிறது. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் சீஷர்களுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். ஆவியானவர் என்றைக்கு ஊற்றப்பட்டாரோ, த டிராஸ்டிக் சேஞ்ச், எக்ஸ்ட்ரீம் சேஞ்ச். அவர்கள் அதுவரை இருந்தவர்கள் சீஷர்கள் எப்படி இருந்தார்களோ அதுக்கு நேர் எதிர்மறையாக அவர்கள் எல்லாருமே ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாறிவிட்டார்கள். உங்கள் வாழ்க்கையும் ஆவியானவருடைய வல்லமை ஊற்றப்படும் போது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவரின் வல்லமை ஊற்றப்படும் போது உங்கள் காரியங்கள் நடக்கும். காரியங்களை ஆண்டவர் செய்ய ஆரம்பிப்பார். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 1:1, அவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அவருடைய அசைவாடுதல் வரும்போது, ஊற்றப்படுதலுக்காக காத்திருக்கும் பொழுது உங்களை ஒரு நாளும் அவர் வெறுமையாய் அனுப்ப மாட்டார். அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளுக்குள் நிச்சயம் ஒரு மாற்றம் வரும். அது இந்த நாளாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, அருமையான பிள்ளைகள் மேல் ஒரு உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படட்டும். உங்களுடைய வல்லமை அவர்களை நிரப்பட்டும். சத்துருவின் எல்லா கிரியைகளும் அழிக்கப்படட்டும். இதுவரை வனாந்திரமாக இருக்கிற வாழ்க்கை ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையாக மாறுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளை பொறுப்படுத்திக் கொள்ளும், பெரிய மாற்றத்துக்குள் நடத்தி செல்லும். நீரே கூட இரு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆவியானவர் நிச்சயமாக காரியங்களை உங்களுக்காக செய்வாராக. காட் பிளெஸ் யூ.